لي للي قدام تعال لي للي قدام وينقلب الدبا انا قد ايرج زادن قد ايرج زادن قد سندلا ثاني ما درت بودا انت تعال مرات كرا نيجي تنجي بوغا جنانا தங்கி போக மாட்டேன்னே தரையில மை எழுதே தங்கி போக மாட்டேன்னே வா எங்கள பெத்தப்பா நான் தரையில மை எழுதே நான் தங்கானல்ல வணக்கம். என் பேர் அருள். நான் வந்து விழுப்புரம் மாவட்டம், ஊர் பேர் வந்து ஆயூர் கிராமம். ஆயூர் கிராமத்துலேருந்து வரோம். இங்கே 18 வருஷமாக பாடிட்டுருக்கோம். ஒரு பாடல் வந்து வேலையில் நாங்கள் வேலையில் போயிட்டு ஃபஸ்ட் அறிமுக ஆஃபீஸில் எங்களுக்கு முன்னாடி இருந்த பெரிய கலைஞர்கள் அவங்க பாடுவாங்க. எங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பாடுற ஒரு அக்கறை. நம்ம பாடணும், நம்ம பாடுன்றதே எனக்கு ஒரு வேலை. அப்படி இருக்கும்போது நான் அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ஒரு 2 லைன் 3 லைன் அப்படி பாடுவேன். பாடும்போது எங்கள் வாத்தியார் வந்து உனக்கு நல்லா இருக்கும் நீ பாடு அப்படின்னு எனக்கு சில வரிகள் சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பாட்டு, அப்புறம் ஒரு 4 பாட்டு, 5 பாட்டு இப்படியாக பாடி 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 புதுசாக எனக்கு அதனுடைய உப்பாரி அப்படின்றது ஒரு உள் மனசில் ஒரு ஆழ்ந்த இதாக உட்காந்துருச்சு. அதுலேருந்து கொஞ்சம் பெருசாக நாங்கள் பாட ஆரம்பிச்சோம். புலி வச்சு சாதம் கட்டியா ஒரடி நல்லு குத்தே ஓ எங்கால பெத்தப்பா நீ நாங்க புலி வச்சு சாதம் கட்டியா நீங்க புதுமான நாட்டுக்கார எங்களை பொறுத்து போக சொன்னானா எங்க பொறுத்து போக மாட்டேன் பூமி இளமை எழுதியா நாங்க பொறுத்து போக மாட்டேன் ஓ எங்களை பெத்தடுத்த ஐயனுக்கு நாங்க பூமி இளமை எழுதியா அப்போ நான் பொண்ணா நல்ல வணக்கம். எங்கள் ஊர் வந்து விழுப்புரம் மாவட்டம் வளவனூர். என் பேர் சந்துரு. 10 வருஷமாக உப்பாரி பாடிட்டு. உப்பாரி பாட்டு வந்து நான் எனக்கு எங்கள் அப்பா அந்த தோல் தான் செய்கிறவர். அவர் கூட கூப்பிட்டு போவார் வேலைக்கெல்லாம். அவர் சொல்லி கொடுத்த உப்பாரி பாட்டு. கூட்டுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஸ்கூலுக்கு போட்டு அவர் கூட போயிடுவேன் கிளம்பி. அப்போ நம்மளுக்கு உப்பாரி பாட்டு பாட சொல்லுவாங்க எல்லோரும். நம்மளுக்கு உப்பாரி பாட்டு வருதுன்றதுனால அதனால் உப்பாரி பாட்டு பாடு நீ பாடு பாட நல்லா இருக்கும் பாடு பாடுனு எல்லாம் கிஞ்சுவாங்க. அதில் வந்து உப்பாரி பாட்டு பாடுவேன். அப்போ வந்து அப்பாவில் தான் தெரியும் உப்பாரி பாட்டு. தெக்க சுடுகாடு அம்மனுக்கு தெக்க சுடுகாடு ஓ எங்கார பெத்தம்மா உனக்கு தென்மதுரை பாடாது தெக்க சுடுகாடு ஓ எங்கால பெத்தம்மா உங்களுக்கு தென்மதுரை பாடாது நீங்க பெத்த நல்ல பொண்ணையம்மா இன்னைக்கு வெள்ளிக்கமையாதான் தேடி அனுப்பி வந்த நீங்கள் பெற்ற நல்லா தெரிஞ்ச பொண்ணு வீடு வந்தா உங்கள் தின்ன நிரம்பி வீடு உங்கள் தின்ன நல்லா நிரம்பி வீடா உங்கள் தென்னை மரம் சாஞ்சி வீடு உங்கள் தின்ன நல்லா நிரம்பி வீடா ஓ எங்கள் குறையழுத்துக்கார அம்மா உங்கள் தென்னை மரம் சாஞ்சி வீடு அம்மா உங்கள் தென்னை மரம்
வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் புதுக்கருவாச்சி. என் பேர் ஏழுமலை. இசைத்தொழிலில் ஒப்பாரி பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக அந்த வேலை நான் செய்துட்டுருக்கேன். நான் படிக்கும்போது எனக்கு படிப்பு அவ்வளோ ஞாபகத்துக்கு வராது. அதனால் சும்மா மாடு கொல்லிக்கு ஓடின்னு போகிறது, அப்போ பாடின்னு போவேன். பாடும்போது நிறைய பேர் நீ பாடுறது நல்லா இருக்கடா அப்படின்னு கேட்பாங்க. சரி, இது பாடுறது நல்லா இருக்குதுன்னா அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு டெத் ஆச்சு, அதுக்கு சும்மா போய் நின்றுடுதேன். சரி, நீ பாடுற அப்படின்னாங்க. சரி, அப்போ சின்னதாக தெரியும், அதை வச்சுன்னு பாடினேன். பாடினா பாட்டு உனக்கு நல்லா இருக்குதுடா, நீ பாடு, உனக்கு லைஃப் இருக்குது அப்படின்னுனாங்க. அதனால் ஒப்பாரி பாடல் பாடிக்கின்னு என் வேலை தான். ஒப்பாரி பாடலுன்றது எல்லாருக்கும் வந்துடாது. அது சினிமா பாட்டுனா சின்ன குழந்தைங்க கூட பாடுது. ஒப்பாரி பாட்டுன்றது அது கடவுள் கொடுக்குற வரப்பிரசாதம், எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டான். யாருக்கா ஒரு ஆளுக்கு இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். அதே போல் ஒப்பாரி பாடலுன்றது ஒருத்தவங்களை மற்ற பாட்டு பாடியே சிரிக்க வைக்கலாம், ஆனால் ஒப்பாரி பாடலுன்றது மற்றவங்களை அழுவ வைக்கிறது தான் அந்த ஒப்பாரி பாடலுன்றது. பிடிச்சிதுன்னா எனக்கு கிராமத்தில் ரொம்ப, நம்ம கிராமம் நம்மளது ஊர், அங்கே பாடுவாங்க. நம்ம இடையிறது கேட்டோம்னா அது கேட்குறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். அதே மாதிரி தன்னை மீறி அழுவு வரும், நம்மளை மீறி ஒரு அழுவை வரும். அதை நம்ம பயன்பட நாம் செய்தா என்னன்றதுக்காக தான் செய்தேன் நான். அப்போ பாடினா இப்போ என்ன என்ன பார்க்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி பார்க்குறாங்க. இந்த சதிகரச்சி மயில எப்பறைக்கு ஆட்டம் நடக்குதுன்னா, எப்பறைக்கு ஆட்டம் நடக்குதுன்னா, நீங்க பெத்த மக்களுக்கு எப்போ ஒரு அமிர்தம் கிடைக்காதுன்னா, எப்போ ஒரு அமிர்தம் தான். இதை பாட போகிறனாலே டெத்து வீட்டிலேருந்து மொத்தமாக அங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கோ அது ஃபுல்லாமே எங்கள் எங்கள்கிட்ட வந்துடும். எங்கள்கிட்ட வந்தவொடனே நாங்கள் பாட பாட எங்களுக்கு அவங்கள ரொம்ப கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அழுவாங்க அவங்க, அவங்க அழுகிறத பார்த்து நாங்கள் பாடினே இருப்போம், நாங்களே அழுவோம், எங்களுக்குள்ளே தனராக அழுவரும். அவ்வளோ ஒரு சோகமாக போயின்ட்டுருக்கோம். அதில் சில பேர் பிரச்சனை பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பாடினே இருப்போம், குறுக்கில் உடந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கின்னு போகணும், நீ என்ன பண்ணிடு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் என்ன நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களே, ஒதுங்கிடுங்க, அவங்க நல்லா சூப்பராக பாடுறாங்க பாடட்டும் அப்படின்னு அவ்வளோ ஒரு சோகத்தில் போயின்னு இருக்கோம். அதில் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த டெத்து ஒரு சாவுட்டே ஒரு ரொம்ப அங்கே சவத்துக்கிட்ட யாருக்கு மேலே எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க, அழுந்து தான் இருப்பாங்க. அவ்வளோ ஒரு சதத்தில் போயிடுறோம். அம்மா உங்களுக்கு ஆத்தில தண்ணி வரும், ஆத்தில தண்ணி வரும்.
எங்களை பெத்தம்மா நீ அரும்பு விதைக்கு வர அம்மா நீ அரும்பு அறுத்து சாப்பிட்டு வேணும் நாங்கள் அவத்தம் திருமுடி நீ அரும்பு அறுத்து சாப்பிட்டு வேணு நாங்கள் அவத்தம் திருமுடிய அவத்தம் திருமுடிய ஓ எங்களை பெத்தம்மளுக்க நாங்கள் அங்கள விட்டங்க அவத்த திருமுடிய என்னை பெத்த அம்மா நாங்கள் அலற விட்டங்க Got it.